போதிய பயணிகள் இல்லாததால் ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் உள்ளிட்ட வாராந்திர சிறப்பு ரயில்கள் சில தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதேபோல் புதுச்சேரி மங்களூர், புதுச்சேரி கன்னியாகுமரி, காந்திதாம் பிஜி, நாகர்கோவில் வாராந்திர சிறப்பு ரயில்களும் இரு வழித்தடத்திலும் வரும் 20ஆம் தேதி முதல் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் மொத்தம் 40 இடங்களில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் இ பதிவு கட்டாயம் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி மாவட்ட எல்லையான ஆண்டிப்பட்டி திம்மரச நாயக்கனூர் அருகே இ பதிவு அனுமதி பெற்ற வாகனங்களுக்கு மட்டுமே காவல்துறையினர் அனுமதி அளிக்கின்றனர். பதிவு இல்லாத வாகனங்களை எல்லையிலேயே தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பி வைக்கின்றனர். கம்பம்மெட்டு, குமிளி, போடிமெட்டு ஆகிய பாதைகள் வழியாக கேரளாவிலிருந்து வருபவர்களையும் காவல்துறையினர் சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கின்றனர். நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் லாரி மூலமாக கொண்டு வரப்பட்ட திரவ ஆக்சிஜன் நிரப்பப்பட்டது. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு தேவையான ஆக்சிஜன் தந்தை தனியார் நிறுவனத்தின் ஆலையிலிருந்து லாரி மூலமாக கொண்டு வரப்பட்டது. பின்னர் அங்குள்ள சிலிண்டர்களில் ஆக்சிஜன் நிரப்பப்பட்டது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக கிருமி நாசினி மருந்து தெளிக்கும் வாகனங்களை நாமக்கல் சட்டப்பேரவை உறுப்பினர் பே ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். நாமக்கல் நகராட்சிக்குட்பட்ட 39 வார்டு பகுதிகளுக்கும் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் இந்த வாகனங்கள் மூலம் கிருமி நாசினி தெளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தீயணைப்புத்துறை சார்பிலும் வாகனங்கள் மூலம் கிருமி நாசினி தெளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலம் ஆகிய பகுதிகளிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வருபவர்கள் முறையாக இ பதிவு செய்துதான் வர வேண்டும் என்றும் தவறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆர் பாண்டியராஜன் எச்சரித்துள்ளார். உதகமண்டல நகர எல்லைப்பகுதியான லவுடேல் சந்திப்பில் இன்று வாகன சோதனையில் ஈடுபட்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை தெரிவித்தார். மாவட்டத்தில் விதி மீறியது தொடர்பாக நேற்று மட்டும் 191 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 1,18,00,000 ரூபாய் மதிப்பிலான 2.5 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சார்ஜாவிலிருந்து விமானத்தில் மங்களூர் வந்த ஒருவரிடம் நடத்திய சோதனையில் ஒரு அட்டைப்பெட்டிக்குள் மறைத்து தங்கத்தை கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட இவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதற்காக பதிவு செய்ய அறிமுகம் செய்யப்பட்டுள்ள கோவின் இணையதளத்தில் அடுத்த வாரம் முதல் ஹிந்தி மற்றும் 14 மொழிகள் இடம்பெறுகின்றன. இதனை மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் புதுதில்லியில் தெரிவித்தார். 18 வயதிற்கு மேற்பட்டோர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள பதிவு செய்வது கட்டாயம். எனவே கோவின் இணையதளத்தில் பதிவு செய்பவர்களுக்கு எந்த தேதியில் எங்கு கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்ற விவரங்கள் இதன் மூலம் தெரிந்து கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது.